நடிகை சித்ரா வழக்கு விசாரணையின் பக்கங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சித்ரா தற்கொலைதான் செய்து கொண்டார் என முடித்து வைக்கப்படும் நிலையில் இருந்தது வழக்கு. ஆனால் நீதிமன்றத்திற்கும் மீடியாக்களுக்கும் முன் சென்று புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்திருக்கிறார் ஹேமந்தின் நண்பர் ரோஹித். அங்கே நடந்தது ஒன்று, அடித்து செத்துருக்கணும் இல்லை இவன் செத்துப்போன்னு சொல்லி சித்து ட்ரை பண்ணிட்டுருக்கோம், அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான், அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் தான் அந்த மாதிரி ஒரு சைக்கோ அவன். சித்ரா இறந்த அன்று சித்ராவின் அம்மா விஜயா சொன்ன அதே குற்றச்சாட்டை தான் 1.5 மாதம் கழித்து மீண்டும் எழுப்புகிறார் ரோஹித். ஹேம்நாத்தின் நெருங்கிய நண்பராக இருந்த ரோஹித் ஹேம்நாத்தின் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஹேமந்த் வந்து யூஸ்வலாகவே ஹேமந்த் வந்து ஒரு ஒரு சைக்கோ, ஒரு ஒரு அவன் சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து அவன் ஒரு டேப்லெட் எடுக்கிற ஒரு பர்சன் தான் அவன். அவன் சைக்கோ. அவன் ஜென்ரலாக ஒரு ஹியூமனை நம்ம எப்படி அடிப்போம், கையில் இந்த மாதிரி அரையிறது குத்துறது இந்த மாதிரி தான் அடிப்போம். அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். கழுத்தை பிடிச்சி இந்த மாதிரி தான் அவன் வந்து கையை இப்படி தான் இப்படி வச்சுக்கிட்டு இப்படின்றது, டக்கு நகத்தை வச்சு இப்படி குத்துறது, கையை வச்சு நகத்தை வச்சு பண்ணுறது, பூரி விடுறது, சில டைம் ரொம்ப நம்ம ஏதாவது இது பண்ணுற மாதிரி இருந்தால் கடிச்சு வைக்கிறது, கடிச்சுலாம் அவன் சண்டை இந்த மாதிரி தான் அவன் சண்டை போடுவான். அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு சைக்கோவாக இருக்கிறவன் அன்னைக்கு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். சித்ரா இறந்து போன 2 நாள் கழித்து ஹேம்நாத்துடன் வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்கிறார் ரோஹித். அப்போது ஹேம்நாத் பேசியது ரோஹித்துக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது. அவளை தோட கூட கிடையாது, நல்லா யோசிச்சுக்கோ, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. என்னோட சுண்டு விரல் அவன் மேலே படலனா அப்போ அந்த சண்டை இல்லைன்றது உனக்கு புரியுதா? புரியுது. இதுதான் நடக்குது. சரி, என்னோ ஒரு மாதிரி இருக்கா, நான் வெளியில உட்காந்து அந்த புல்வெளி மாதிரி இருக்கும்டா வெளியில உட்காந்து கூப்பிட்டேன்டா, வா சித்து அப்படின்ட்டு தம் வச்சுட்டேன்னா அவ்வளவு நான் பிளாக் எடுத்துட்டு போவான்னு கூப்பிடுறேன். நான் எடுத்துட்டு வர மாதிரி ரைட்ல போகும்போது இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் டக்குக்கு அதை முட்டான். நீ பக்கத்துலே தான் இருக்க டோர் கிட்டிய, டோருக்கு 2 அடி முன்னாடி டம்மு டோரை முட்டான். நான் ஏந்து ஐயோ திருப்பி அழகா சமாளிக்கணும்டா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தம்மை ஒரு 2 பஃப் இருந்து அடிச்சு தூக்கி போட்டு தட்ட ஆரம்பிக்கிறேன். பட்டோ அம்மோ டே தங்கோ டே சித்து வெளியே நிக்கிறண்டி கதை தொடடி ப்ளீஸ் டி ஏ சித்து ஏ அப்படின்ற துறக்கல. பெரும்பாலும் மனைவி இறந்து விட்டால் நெருங்கிய நண்பரிடம் பேசும்போது கதறி அழுவார்கள் ஆண்கள். ஆனால் காதல் மனைவி கண்முன்னே இறந்து போயிருக்க துளிகூட வருத்தமில்லாமல் பேசியிருக்கிறார் ஹேம்நாத். அந்த உரையாடலை ரெக்கார்ட் செய்திருக்கும் ரோஹித் சமீபத்தில் அந்த ஆடியோவையும் வெளியிட்டார். கேட்கும் போதே கோபம் வருகிறது. எந்தவித கவலையும் இல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே முற்பட்டிருக்கிறார் ஹேம்நாத். நீ அதான் உன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஏமாமெல்லாம் யூடியூப் இது பண்ணுறனா அதை எல்லாத்தையும் பிளாக் பண்ண சொல்லு. அதெல்லாம் நான் பண்ணிட்டேன்டா, வெயிட் பண்ணு. இப்போதைக்கு ஏ உன்னை கூப்பிட்டு பேசுனாங்கன்னா என்ன தெரியுமா பேசுவாங்க, சண்டை போடுவாங்களா இல்லை எப்படி அப்படின்னு கேட்பாங்க. நீ வந்து சொல்லிடு சார் அவங்க சண்டைலாம் எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க, சின்னதாக என்ன ஆரம்பித்தாலே உடனே கட்டி பிடிச்சிட்டு சமாதானம் ஆவாங்க. சமாதான குடியெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோன்ற தெளிவாக சொல்லிட்டு. ஓகே, என்ன வந்தாலும் எந்த சண்டையும் இது பண்ணிடாங்க. சரிண்ணா, எனக்கு தெரிஞ்சு மசனகுடி மேட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு மாகாப்பா ஓபன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சித்ரா வழக்கின் முக்கிய சாட்சியாக இருப்பவர் ரோஹித், பல ஆடியோ ஆதாரங்களை வைத்திருப்பவர். சித்ராவும் ஹேம்நாத்தும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது ரோஹித்துக்கு மட்டுமே தெரிந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது ரோஹித்தை விசாரிக்காமலேயே இத்தனை நாள் விட்டது ஏன்? அவரே நேரடியாக வந்து என்னை விசாரியுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு விசாரணை பலவீனமாக இருக்கிறதா? இப்படி முக்கிய சாட்சிகள் விசாரிப்பதற்கு முன்பாகவே வழக்கு முடிவை நோக்கி போக வேண்டிய கட்டாயம் என்ன? பல கேள்விகள் மீண்டும் சித்ரா வழக்கு விசாரணை பற்றி எழத் தொடங்கியுள்ளது. அதே சமயம் பல நாள் மௌனமாக இருந்துவிட்டு இப்போது ஹேம்நாத் தான் குற்றவாளி என பகீர் குற்றச்சாட்டை வைக்கும் ரோஹித் மீதும் பலர் சந்தேகத்தை எழுப்புகின்றனர். சித்ராவின் மரணமே மர்மமாக இருந்த நிலையில் அவரின் மரணம் தொடர்பான விசாரணை அதைவிட மர்மமாக இருக்கிறது. யார் யாரோ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, சம்மந்தம் இல்லாதவங்களாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதாவது சித்து கூட நான் சில பேர்லாம் பார்த்தா ட்ராவலே இல்லை. சித்து கூட அவங்களாம் நான் 7 மாதம் பழகுதெல்லாம் அவங்களாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் நாங்கள் சித்து கூட டீநகர் வீட்டில் வந்திருக்கோம், நாங்கள் சித்து கூட ட்ராவல் பண்ணுறோம், என்னையும் கூப்பிடல அப்படின்னு எனக்கு அதுவும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து எல்லாமே செட்டிங், எல்லாமே ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால யூஸ் ஆகுறது. ஸோ அதனால தான் எனக்கு கூப்பிடல அப்படின்னு எனக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போனால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாமல் தான் இத்தனை நாள் யோசித்து நான் நேராக கூட்டுக்கு போனது.
சித்ரா இறந்த பின் அவர் மீது சுமத்தப்பட்ட பழிகள் கொஞ்ச நஞ்சமில்லை. சித்ராவுக்கு குடிப்பழக்கம் இருந்தது, பல ஆண்களோடு தொடர்பு இருந்தது. அவர் அடிக்கடி பப்புக்கு சென்று வருவார் என சித்ராவை மோசமான பெண்ணாக சித்தரித்தன எல்லா புகார்களும். கடைசியாக சித்ராவின் கைப்பையில் கஞ்சா இருந்தது எனவும் அவருக்கு அதை உபயோகிக்கும் பழக்கம் இருந்தது எனவும் செய்திகள் வெளியிடப்பட்டன. ஹேம்நாத்தின் அப்பாவும் சித்ரா மீது நிறைய மோசமான பழிகளை சுமத்தினார். அவரோடும் சண்டை போட்டிருக்கிறார் ரோஹித். ஹேமந்த் தப்பானவன், சித்து தப்பானவன் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா, நான் மட்டும்தான் கூட இருந்தேன் அவங்க கூட. ஹேமந்த் என்ன பண்ணா, ஹேமந்த் எவ்வளவு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணா, என்ன பண்ணிட்டு இருந்தான், எவ்வளவு அடிப்பான், அந்த பொண்ணு எத்தனை வாட்டி வீட்டு விட்டு ஓடி இருக்கு, எவ்வளவு ரத்தம் கையத்தோட அடிச்சிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இது வரைக்கும் வாயா துறக்காம இருக்கேன். உங்க பையன் காசு விஷயத்துல தப்பு பண்ணா நீங்க காப்பாத்துட்டீங்க, சரி, ஒரு பொண்ணே செத்து போச்சு, அந்த விஷயத்துல நீங்க வந்து காப்பாத்த கூடாது. ஒரு பொண்ணை வந்து தப்பான பொண்ணுன்னு சொல்லவே கூடாது. சும்மாவே வந்திருக்கு, எனக்கு என்ன தெரியும் எப்படி வருது. அங்கிள், நீங்க சொல்லலாம்தான் வந்து அவங்க சொல்றாங்களே. ஹேம்நாத் பற்றி ஆரம்பத்தில் வந்த செய்திகள் அவர் ஒரு தொழிலதிபர் என சொல்லியது. அதன்பின் தனியார் மருத்துவமனை ஒன்றில் வேலை செய்ததாக சொல்லப்பட்டது. சமீபத்தில் வெளியான பண மோசடி வழக்குகள் அவரை ஏமாற்று பேர்வழி என காட்டியது. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி ஹேம்நாத்திற்கு வேறு ஒரு மோசமான வாழ்க்கை இருந்ததாக சொல்கிறார் ரோஹித். அவனை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் சீட்டு, காலேஜ் சீட்டு, இந்த மாதிரி இன்ஜினியர் காலேஜ், மெயினாக மெடிக்கல் சீட்டில் தான் சீட்டு வாங்கி தரேன்ட்டு ஏமாற்றி, இந்த மாதிரி அது கேஸே வந்து 1.5 கோடி ரூபா சீட்டிங் கேஸு வந்து ஜேஜே நகர் ஸ்டேஷனில் இருக்குன்னு சொல்லி மீடியாலே அதை இப்போ நியூ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து தெரிஞ்ச நியூஸ். இது வந்து தெரியாத நிறைய ஏமாற்றியிருக்கான், நிறைய பண விஷயங்கள் அதை மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ நிறைய பொண்ணுங்கள்ட்டேருந்து பணம் வாங்கி ஏமாற்றியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களாம் வெளியே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு செலிப்ரிட்டி, அந்த மாதிரி இருக்கிறனால வெளியே வரமாட்டேங்கிறாங்க. டி நகரில் ஒரு ரேப் கேஸ் கூட இருக்குது அவன் மேலே. அது வந்து எந்த அளவுக்கு இப்போ பெண்டிங் ஆயிடுச்சா இல்லை எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரேப் கேஸ் அவன் மேலே இருக்குது டி நகரில். நிறைய பெண்களை தன் வலைக்குள் விழ வைத்திருக்கும் ஹேம்நாத் அவர்களை வைத்தே பல கிரிமினல் வேலைகளை செய்திருப்பது போல் தெரிகிறது. அதனாலேயே முக்கிய நபர்கள் ஹேம்நாத்திற்கு உதவி செய்திருப்பதாக சொல்கிறார் ரோஹித். ஹேமந்த்துக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க தான் மெயின் சப்போர்ட். இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இவங்க தான். ஒன்று வந்து ஒரு ஃபினான்ஷியர், ரெண்டாவது வந்து ஒரு மெடிக்கல் இது ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜில் வந்து அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு பெரிய டாக்டர். ஸோ இவருக்கு அந்த டாக்டருக்கு வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து இந்த சினிமாஸில் ஒரு மேனேஜர், ஒரு ஹெட் மாதிரி அவர். அதுக்கப்புறம் வந்துட்டு பேலஸ், ஒரு பேலஸோட நான் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அந்த பேலஸோட ஓனர் வந்து இவங்க ரிலேஷன் தான். ஸோ அவங்களுக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸே இல்லை. இவங்க 4 பேருமே பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க தான். பண மோசடி செய்யும் ஒரு நபரை, பெண்கள் விஷயத்தில் மோசமானவனை சித்ரா எப்படி தன் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்தார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே ஹேம்நாத்திடம் ஏதோ ஒரு விஷயத்தில் சித்ரா மாட்டிக்கொண்டது போலவே தெரிகிறது. அதனாலேயே தனக்கு எந்த விதத்திலும் பொருத்தமே இல்லாத ஹேம்நாத்தின் காதல் வலையில் விழுந்து விட்டதாக சொல்கின்றனர் சித்ராவுக்கு நெருக்கமானவர்கள். சின்னத்திரை நடிகைகளிலேயே அதிகம் ரசிகர்கள் ரசிகைகளை கொண்டிருந்தவர் சித்ரா தான். இதனாலேயே தினம் தினம் சித்ராவுக்கு ரசிகர்களிடமிருந்து பரிசு பொருட்கள் வந்து கொண்டே இருக்கும். அதை பிரித்து பார்ப்பதற்கே சித்ராவுக்கு நேரம் போராது. அவர் வீட்டில் குவிந்திருக்கும் பல பொருட்கள் ரசிகர்களிடமிருந்து வந்ததுதான். ரசிகர்கள் சித்ராவை கொண்டாடியது போல் சித்ராவும் ரசிகர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தே வந்திருக்கிறார். பல ரசிகர்களுக்கு சித்ரா பரிசு பொருட்கள் அனுப்பியும் நேரில் சந்தித்தும் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறார். சித்ராவுக்கென்று பல்வேறு ஃபேன் பேஜ்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. அதில் முக்கியமானது ஒரு பெண்ணின் ஃபேன் பேஜ். எப்போதும் முகத்தை மூடிக்கொண்டே காட்சி தரும் அந்த பெண் ரசிகை சித்ராவுக்கு மிக நெருக்கம். அந்த ரசிகைக்கு தனியாக ஒரு பிறந்த நாள் விழாவே நடத்தியிருந்தார் சித்ரா.
ஹேம்நாத்தை காதலிக்க தொடங்கிய ஆரம்ப காலத்தில் தன் அக்கா மகளையும் அந்த முகமூடி ரசிகையையும் தான் ஹேம்நாத்தை சந்திக்க அழைத்து சென்றிருக்கிறார் சித்ரா. அந்த ரசிகைக்கு ஹேம்நாத்தை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கவில்லை. சித்ராவிடம் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அவரை போல் பலரும் ஹேம்நாத்தை வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றனர். ஆனால் அதையெல்லாம் கேட்கும் மனநிலையில் சித்ரா இல்லை. சித்ரா மிகவும் நேசித்த பெற்றோரின் விருப்பத்தையும் மீறி ஹேம்நாத்தை தீவிரமாக காதலித்திருக்கிறார். சித்ரா இவன் மேல பாசம், எந்த அளவுக்கு பாசம்னா, இவன் வந்து தனியா அந்த டீனகர் வீட்டில் இருக்கும் போது நாங்கள் சமைப்போம், சமைக்காத டைம்ல சித்ரா தான் வந்து மோஸ்ட்லி சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவனுக்கு வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறது. அதாவது இந்த நிச்சயம் லவ் பண்ணுற டைம்லலாம், லாக்டவுன் டைம்லலாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சித்ரா தான் வந்து பிசைஞ்சு அவனுக்கு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டுட்டு அந்த அவன் குழந்த மாதிரி படுத்துக்கினே இருப்பான், இவங்க ஊட்டிக்கிட்டு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சித்ரா தான் ரொம்ப பாசமாக இருந்து ரொம்ப லவ்வாக இருந்திருக்காங்க. இருவரும் காதலிக்க தொடங்கிய ஆரம்ப காலத்தில் ஹேம்நாத்தும் சித்ராவை உண்மையாக காதலிக்கவே செய்திருக்கிறார். சித்ராவுக்கு பிடித்தமானவனாக தன்னை மாற்ற முயற்சித்திருக்கிறார். மற்ற பொண்ணுங்க வந்து யூஸ் பண்ணி தூரம் தூக்கி போடுறத தான் நான் பார்த்துருக்கேன். சித்து கூட மட்டும்தான் அவன் க்ளோஸாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவன் லவ் பண்ணி அவனும் கல்யாணம் பண்ணணும்னு தான் நினச்சிருக்கான். சித்ரா தனக்கு கிடைத்த வரம் என நினைத்திருந்த ஹேம்நாத் அவரை முதலில் கொண்டாடி இருக்கிறார். ஆனால் சித்ரா தன் வலைக்குள் விழுந்து விட்டதை உணர்ந்தவர் அதன்பின் தன் சுயரூபத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறார். இதன் பின்னர் சித்ரா தன் வாழ்க்கையில் சந்தித்தது எல்லாமே கொடுமைகள்தான். வெளி உலகத்தில் எல்லோருக்கும் செல்ல பிள்ளையாக மகிழ்ச்சியும் சிரிப்புமாக தன்னை காட்டிக்கொண்டவர் உள்ளுக்குள் அழுது கொண்டே இருந்திருக்கிறார். அவன் வந்து சித்துவர் நிறைய அடிச்சிருக்கான், நிறைய கொடுமை பண்ணியிருக்கான், ரத்த அளவு வரைக்கும் அடிச்சிருக்கான். அடிக்கடி சித்துக்கெலாம் சில பேர் க்ளோஸாக அவங்க சினிமாலேயும் சரி அந்த அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணாங்கன்னா கையிலையும் சரி இந்த மாதிரி கழுத்துலேயும் சரி சில தழும்புலாம் இருக்கும், கீரலோ இந்த மாதிரி அதெல்லாம் அவங்க சண்டை போடுறதான். வீட்டுக்கே செல்லாமல் ஹோட்டல்களில் தங்கிக் கொண்டு எப்போதும் போதையில் இருந்தவர் ஹேம்நாத் சித்ராவை காதலிக்க தொடங்கிய பின் சென்னை டி நகரில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்திருக்கிறார். அந்த வீட்டில் ஹேம்நாத்துடன் தங்கி இருந்திருக்கிறார் ரோஹித். இப்போ நாங்கள் டி நகர் வீட்டில் நானும் என் மனைவியும் ஒரு காரணத்துக்காக டி நகர் வீட்டில் ஹேமந்த் வாடகை எடுத்து தங்கிட்டு இருந்தோம். அந்த வீட்டில் நாங்களும் போய் தங்கணும், அப்போ தான் சித்தும் எங்களுக்கு இண்டிட்டு தான் வராங்க. அடுக்குமாடி குடியிருப்பான அந்த வீட்டிற்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பே அடிக்கடி வந்து சென்றிருக்கிறார் சித்ரா. இந்த சமயத்தில் தான் ஹேம்நாத்தினால் பல கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார். நேரில் பார்த்த சம்பவங்களையும் சித்ராவின் அழுகுரலையும் ரோஹித் காட்டுவது நமக்கே அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த வீட்டில் நடக்காத கொடுமையே இல்லை. அதாவது டெய்லி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நாங்கள் ஒரு ரூமும் இவங்க ஒரு ரூமில் இருப்போம், ஏதாவது சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் கண்டுக்காமல் இருக்கோம். ஒரு நாள் அதே மாதிரி என்னாச்சு, ரொம்ப சண்டை ஆகி இவன் அடிச்சிட்ருக்கான். அடிச்சுட்டு நாங்கள் திடீர்னு சவுண்டு வந்து வெளியே வந்து பார்த்தா சித்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு சித்துக்கு ஃபோன் பண்ணுறோம், எங்கே என்னன்னு கேட்குறோம். இவன் உடனே வர வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், டக்குன்னு டோர் அந்த கண்ணாடி கிளாஸோட டோரில் இப்படி அடிச்சுட்டு கையில் அடிச்சுட்டு ரத்தம் வருது, கை ஸ்டிச் போடுற அளவுக்கு ரத்தம். ஸோ நான் இவன் ஏன்டா இது பண்ணுறேன், இல்லை சித்துவை வர வைக்கணும், அது சொல்லு இந்த மாதிரி ரத்தம் வருது, மயக்கமாக இருக்கான், இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னு சொல்லு அப்படி. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான், ஒரு வெறியனாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் சித்துக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த ஆடியோவும் இருக்குது. ஹலோ, நீங்கள் கிளம்பிட்டீங்களா? நாங்கள் இங்கே தான் இருக்கோம் சித்து. அவன் கையில் வேற ஸ்டிச் போடுற மாதிரி இருக்குது, அவன் உங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். வாடா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போ, கட்டு கட்டிட்டு போடானா கேட்க மாட்டேங்கண்ணா. கொஞ்சம் அவனுக்கு இப்போ மயக்கம் வருதுன்னு வேற சொல்கிறான், கொஞ்சம் வருதுங்களா? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் வரட்டுமா? வாங்க, நாங்க கீழே நிக்கிறோம், வாங்க பாத்து பொறுமையா ஓட்டிட்டு வாங்க, வாங்க அழுவாதீங்க, வாங்க. பல திருமணமான பெண்களின் வாழ்க்கையில் விளையாடிய ஹேம்நாத் அந்த பெண்கள் கணவருக்கு துரோகம் செய்திருப்பது போல் சித்ராவும் செய்து விடுவார் என நினைத்திருக்கின்றார். தன் கெட்ட புத்தியாலேயே சந்தேகப்பட நினைத்திருக்கிறார். அவரின் சந்தேகம் சித்ராவை வேவு பார்க்க வைத்திருக்கிறது. சித்ரா யாரிடம் ஃபோனில் பேசினாலும் ஒட்டு கேட்க ஆரம்பித்திருக்கிறார். யூஸ்வலாக வந்து நம்ம சந்தேகப்பட்டோம்னா ஃபோன்லாம் கால்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம சந்தேகப்பட்டா ஒரு அப்புறமா பேசுவோம், இல்லை மறுநாளோ ஏதோ பண்ணுவோம். ஆனால் இவன் ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இதுலேருந்து ஃபோன் பின்னாடி சைட்லேருந்து காதை வச்சு கேட்க அந்த மாதிரி கேட்டிருக்கான். ஹேம்நாத்தின் சந்தேக புத்தி பற்றி சித்ராவின் அம்மா விஜயா மற்றும் நடிகை சாந்தி வில்லியம்ஸும் ஏற்கனவே சொல்லியிருந்தனர். அவர்கள் சொல்வதை உறுதிப்படுத்துகிறார் ரோஹித். சித்ரா நடிக்கும் சீரியலில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் நடிகர் கதிர். அவரோடு சித்ராவை சேர்த்து வைத்தே அதிகம் சந்தேகப்பட்டிருக்கிறார் ஹேம்நாத்.
இந்த சந்தேகத்தால் சித்ராவை அதிகம் கொடுமைப்படுத்தி இருக்கிறார். சித்ராவின் கன்னித்தன்மையை சோதிக்கும் அளவுக்கு சென்றிருக்கிறார். என் ஒய்ஃப் டாக்டர், என் ஒய்ஃப்ட்ட கேட்டிருக்கான் அவன் வந்து வெஜினாட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி கேட்குறவன் என் ஒய்ஃப்ட்ட வந்து சரி ஓகே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு நம்ம கூட சொல்லிக்கலாம். ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அப்படின்ற கூட சொல்லிக்கலாம். அந்த அப்பார்ட்மெண்ட், நாங்கள் டிநகர் இருந்த அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து ஒரு கிளினிக் இருக்குது. அந்த கிளினிக்கில் ஒரு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டர்கிட்டையும் போயிட்டு எனக்கு வெஜினாட்டி இந்த மாதிரி சினிமாவில் நடிக்குது, வெஜினாட்டி எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கான். காதலிக்கும் பெண்ணின் கன்னித்தன்மை மேல் சந்தேகப்படும் ஒருவனோடு சித்ரா எப்படி காதலை தொடர்ந்தார் என்பதும் புரியாத புதிராக இருக்கிறது. சித்ராவை சந்தேகப்பட்டதோடு இல்லாமல் அவருக்கு மேலும் பல கொடுமைகளை செய்திருக்கிறார். நீ வந்து இந்த சீன் நடிக்கக்கூடாது, கட்டிப்பிடிக்கிற சீன் நடிக்கக்கூடாது, ஃபஸ்ட் நைட் சீன் நடிக்கக்கூடாது, கிஸிங் சீன் நடிக்கக்கூடாது, நீ டச்சே பண்ணக்கூடாது, கட்டிப்பிடிக்கிற சீன் இருந்தாலும் கேப் இருக்கணும், இந்த இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த அந்த மாதிரி அளவுக்கு அவன் ஃபுல்லாக இதாகிட்டான். சித்தூர் அந்த டைம் ஃபோனில் கூகுள் பேயில் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சித்துக்கே தெரியாது. சித்து எங்கள்கிட்ட சொல்லி தான் ரோஹித் அவன் ஃபோன் எடுத்து அவனே வந்து காசு ஏதாவது வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம். எந்த தொழிலும் இல்லாமல் எந்த வேலைக்கும் செல்லாமல் சித்ராவின் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் சித்ராவோடு இருந்தவர்களை நெருங்க விடாமல் அவரை தனிமைப்படுத்தி இருக்கிறார். சித்ராவின் அப்பா காமராஜை கூட சித்ராவுடன் பேச விடாமல் தடுத்திருக்கிறார். இவரை ரீசன் மேரேஜ் பண்ண பிறகு தான் இவருடைய ஹேபிட் வந்து எனக்கு மாறிச்சு. தனிப்பதாவது எங்களை பேச விட மாட்டேறாப்ல, என் பொண்ணோட பேச விட மாட்டேறார். இங்கே உட்காந்தாச்சு எங்கள் அப்பா உட்காந்துறாரு, எங்கள் சேரில் உட்காந்துறாரு. அப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து பக்கத்தில் உட்காந்து காஃபி சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லலாம், அங்கே சொல்லலாம், இப்போ வந்து சொல்லுவோம். இப்போ தனிப்படுத்துகிறாரு, அதேமாதிரி அந்த மாதம் உண்டான பணம் வந்து தனிப்படுத்துகிறாரு. அப்படியே சித்ராவின் பெற்றோரும் குடும்பமும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க சித்ராவின் பணத்தை தனியாளாக அனுபவித்திருக்கிறார் ஹேம்நாத். சித்து வந்து ஒரு நகை சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லி எங்கள் என் ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்காங்க. சித்து என்கிட்ட சொல்ல என் ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சித்துட்டி நாங்கள் பேசினோம். இந்த மாதிரி சொல்லும்போது சித்து வந்துட்டு அந்த நகையை வந்து இவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த நகையை எடுத்துக்கொடு, நம்ம வந்து என்னோடய கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, நம்மலாம் அடைச்சிருவோம், அடைச்சிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து போவோம், இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால பயங்கர சண்டை, அதனால சண்டையும் அதனாலையும் போயிருக்கு. சித்ராவுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கிறது. அது நிச்சயதார்த்தம் வரை சென்று நின்றும் போயிருக்கிறது. இதனால் பெரும் வேதனையில் இருந்திருக்கிறார் சித்ரா. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்ட நேரத்தில்தான் ஹேம்நாத்தை காதலித்திருக்கிறார். அதனால் இந்த காதலில் அதே தவறு நடந்துவிடக்கூடாது என நினைத்திருக்கிறார் சித்ரா. இதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட ஹேம்நாத் சித்ராவை தன் பிடிக்குள்ளேயே வைத்திருந்திருக்கிறார். இந்த சமயத்தில் ஊரடங்கு தளர்ந்து மீண்டும் சீரியல் ஷூட்டிங் நடைபெற ஆரம்பித்தது. ஹேம்நாத்தின் சந்தேகமும் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. மெயினாக வந்து அந்த சீரியல் தான், அந்த சீரியலை வச்சு தான் அவனுக்கு வந்து அந்த சண்டையை சீரியலுக்கு நீட்டான். இந்த பாண்டியன் ஸ்டோரில் அவன் சித்துவை நடிக்க வைக்கக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணான். அதிலலாம் அதில் உச்சக்கட்டம் தான் இந்த விஷயம். ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் நடிக்கிறது அவனுக்கு பிடிக்காது, அவன் குமரன் கூட பேராக இருக்கிறது பிடிக்காது ஹேமந்த்துக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது இப்போ நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. அது நம்மளுக்கெல்லாம் நான் வந்து நாடக அது ஒரு சீரியல் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் இவன் அப்படி நினைக்கல, இவன் ஏதோ வந்துட்டு அதை வந்து தப்பாகவே நினச்சிட்டு அவன் தான் சைக்கோ இல்லை. ஸோ அதனால் அப்படி தான் நினைப்பான், சைக்கோங்களும் அப்படி தான் நினைக்குங்க. சித்ராவோடு சண்டை போடுவதும் கெட்ட வார்த்தைகளால் திட்டுவது அடிப்பது என ஹேம்நாத்தின் சித்திரவதை தொடர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பெரும் சண்டை போட்ட பின் சமாதானம் செய்ய வெளியிடங்களுக்கு கூட்டிச் செல்வதையும் வழக்கமாகவும் வைத்திருக்கிறார் ஹேம்நாத். அப்படித்தான் சித்ரா இறப்பதற்கு ஒரு மாதம் முன்பு ஏற்காடு கூட்டிச் சென்றிருக்கிறார். ஆனால் அங்கும் வெறித்தனமாக சண்டையே போட்டிருக்கிறார். சித்தூர் திடீரென வந்து எங்கள் கதவு தட்டி வந்து எங்கள் ரூமில் வந்து உட்காந்துருச்சு. நான் என்னடா இது, ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு ஒரு மாதிரி கோபமாக வந்து உட்காந்துருச்சு, அமைதியாக இருக்குது. சித்தூ என்ன, சித்தூ என்ன ஆச்சு, என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். கம்முன்னே இருந்தாங்க. இவன் உடனே அந்த சித்து வந்து உட்காந்து ஒரு 2 நிமிஷத்தில் கதுவை டோரை டம்முன்னு அடிச்சுட்டு அந்த ரூம்லேருந்து எங்கள் ரூமுக்கு வந்து சித்து வந்து அந்த ஃபோனை பிடுங்கி, உண்மையாக சொல்லணும்னா நானும் என் ஒய்ஃபும் அந்த இடத்துல இல்லைன்னா இப்போ நடந்த சித்து இறந்த சம்பவம் மாதிரி அங்கே ஏற்காட்டிலே நடந்திருக்கும். சித்ராவுக்கு யாரோ ஃபோன் செய்திருக்க அவன் ஏன் ஃபோன் செய்ய வேண்டும் என்று சித்ராவை கொடுமையாக தாக்கி இருக்கிறார் ஹேம்நாத். அந்த தாக்குதலில் சுருண்டு போயிருக்கிறார் சித்ரா. சித்துக்கு ஒரு பயம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏதாவது திட்டிட்டு வானோ, ஏதாவது ப்ராப்ளம் வருமோ, இதனால சித்து ஃபோனை கொடுக்கல.
இவன் அந்த ஃபோனை கையை பிடிச்சி இப்படி தூக்குறான், சித்துவும் சேர்ந்து தூக்கி அப்படியே தூக்கி பெட்டில் போடுறான். நாளுக்கு நாள் ஹேம்நாத்தின் நடவடிக்கைகள் மோசமாகி கொண்டே இருந்திருக்கின்றன. மேலும் சித்ராவுக்கு நெருக்கமான பலர் ஹேம்நாத்தின் மோசமான பழைய வாழ்க்கை பற்றி சித்ராவிடம் சொல்லியிருக்கின்றனர். இவற்றை அறிந்து கொண்ட ஹேம்நாத் சித்ரா தன்னை விட்டு பிரிந்து போய்விடுவாரோ என்ற பயத்திலேயே நிச்சயதார்த்தத்திற்கும் பதிவு திருமணத்திற்கும் சித்ராவை அவசரப்படுத்தி இருக்கிறார். சித்துக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணுற ஆசை இல்லை. சித்துக்கு வந்து ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, கார் லோனு ஹவுசிங் லோன் இருந்தது. சித்து இப்போ தான் வீடு கட்டி முடித்தாங்க. எப்பவுமே ஒரு வீடு கட்டினா, இப்போ நம்மளும் சரி ஒரு வீடு கட்டினா கொஞ்சம் கல்யாணம் பண்ணாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஒரு அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு. ஸோ அந்த இதில் தான் இருந்தாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்து ரொம்ப காசு பிரச்சனை கடன் பிரச்சனைலாம் கிடையாது. கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஸோ எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சித்துவோட பிளான். ஆனால் ஹேமந்தை பற்றி சில விஷயங்கள் நிறைய பேர் சித்துக்கிட்ட சொல்ல சொல்ல ஹேமந்துக்கு தெரிஞ்சு அந்த சைக்கோ அந்த சண்டை அந்த மாதிரி தொடர்ந்து நடந்ததுனால சித்து வந்து அந்த இதுக்கு தள்ளப்பட்டால். முழுவதுமாகவே சித்ராவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஹேம்நாத் திருமணத்திற்கு முன்பே தன் வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு இரண்டு நாள் இருந்துவிட்டு ஹோட்டலில் போய் தங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் ஹேம்நாத் பற்றி பல தகவல்கள் சித்ராவின் அம்மா விஜயாவுக்கு தெரிந்திருக்கிறது. மேலும் பணம் இல்லாததால் திருமணத்தை சிக்கனமாக நடத்தலாம் எனவும் சொல்லியிருக்கிறார். இதனால் மனம் உடைந்து போயிருக்கிறார். அந்த சோர்வோடேதான் சித்ரா ஹோட்டலுக்கு வந்ததாகவும் சொல்கிறார் ஹேம்நாத். நைட்டு வரா ரூமுக்குள்ள, நான் சாப்பிட்டுக்கிட்டு படுத்துட்டேன்டா 1:30 மணிக்கு. சரியா வந்தா ஒரு மாதிரி ரொம்ப, நான் வந்து பாத்ரூம் போயிட்டு இருக்கேன், அவன் பாட்டு தமால் ஏதோ கதவு முன்ன மாதிரி இருந்தது. நான் வெளியில யூனியன் போய் டப்புன்னு வெளியில வந்து பாக்குறதுக்குள்ள பெட்டுக்கு இந்த பக்கத்துல வந்து ஏதோ ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தான் நைட்டி. அம்மா பயந்துட்டம்மா அப்படின்னு அவன் எப்பவுமே என்ன பண்ணுவான், சுட்டித்தனமா எதனா பண்ணுவான்ல ஞாபகம், எதுவுமே பண்ணலடா அப்படியே ஒரு ஸ்மைல் அடிச்சிட்டு விட்டா. இந்த சமயத்தில் தான் கதிரோடு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடனம் ஆடியதை பற்றி கேட்டிருக்கிறார் ஹேம்நாத். அம்மா ப்ராமிஸ் பண்ண மாதிரி செல்லக்குட்டி இன்னைக்கு அவங்க கூட பேர் டான்ஸ் எல்லாம் ஆடலன்னு ஆடிட்டேன். கிடையாது ஒண்ணு, அந்த பொண்ணு அங்கே அடிச்சிருப்பான் இல்லையா, காதை கீரை உடச்சி ஏதாவது பண்ணிருப்பான். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு வெறித்தனமா ஏதாவது பண்ணிருப்பான். ரோஹித் சொல்வது போல் சித்ரா கொலை செய்யப்பட்டாரா? உண்மையில் அந்த ஹோட்டலில் என்ன நடந்தது? எல்லாவற்றையும் தெளிவாக பேசும் ஹேம்நாத் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் மழுப்புவது ஏன்? அதே சமயம் ரோஹித்தோடு போனில் பேசும்போது சித்ரா மரணம் தொடர்பாக சிலர் மேல் குற்றம் சாட்டுகிறார். சித்ரா தலையில் அடிபட்டிருந்ததாக சொல்கிறார். ஹோட்டலுக்கு வருவதற்கு முன் சித்ராவுக்கு என்ன நடந்தது? மேலும் ஹேம்நாத் மட்டுமே குற்றவாளி என ஒற்றை ஆளை மட்டும் ரோஹித் குறிவைப்பதன் பின்னணி என்ன? எல்லா பேட்டிகளிலும் எம்எல்ஏ தொடர்பு இல்லை, எம்எல்ஏ தொடர்பு இல்லை என திட்டவட்டமாக மறுப்பது ஏன்? சித்ரா இறப்புக்கு பின் சித்ராவின் ஆவியோடு பேசுவதாய் உலகம் முழுவதும் பலர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றனர். அவர்கள் சித்ரா ஆவியோடு பேசியது என்ன? நாளை இரவு கண்ணாடியில்